அமெரிக்காவில் அடுத்த வாரம் முழு சூரிய கிரகணம். சரி, அதில் என்ன தான் ஸ்பெஷல், இல்லை என்னென்ன எதிர்பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு, முழு சூரிய கிரகணத்துக்கும் நார்மல் சூரிய கிரகணத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சன்னுக்கும் அர்த்துக்கும் நடுவில் வந்து நிலா கிராஸ் பண்ணாலே அது சோலார் எக்ளிப்ஸ். முக்காவாசி நேரத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்போது நிலா வந்து சூரியனை லைட்டாக தான் மறைக்கும். ஆனால் பல வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிலாவோட தூரமும் நேரமும் கரெக்டாக மேட்ச் ஆகும்போது இது வந்து டோட்டல் சோலார் எக்ளிப்ஸாக இருக்கும். அண்ட் இது ரேரான சினாரியோ. ரெண்டாவது, அமெரிக்காவை இப்போ வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரேரான ஈவெண்ட்டை இந்தியாவிலேருந்து பார்க்க முடியுமா? ஆக்சுவலாக முடியாது. இது வந்து மெக்சிகோ, அமெரிக்கா அண்ட் கனடா இந்த மூணு நாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் கவலைப்படாதீங்க, ஏப்ரல் 8ஆம் தேதி இந்திய நேரப்படி நைட்டு 11:30 நம்ம சேனலில் இந்த ஈவெண்ட் லைவ் ஸ்ட்ரீமாக வரும். மூணாவது, இந்த சோலார் எக்ளிப்ஸை நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியுமா? முடியும். அதுதான் இந்த சோலார் எக்ளிப்ஸோட ஸ்பெஷலே. ஆனால் சூரியனை நிலா ஃபுல்லாக வந்து 4 நிமிஷம் மறைச்சிருக்கும். அந்த 4 நிமிஷம் மட்டும்தான் நம்மளால் வெறும் கண்ணால் சூரியனை பார்க்க முடியும். நிலா மறைச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு ஃபில்டர் இருக்குது, இதை யூஸ் பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும். நாலாவது, டோட்டல் சோலார் எக்ளிப்ஸ் அதாவது டோட்டாலிட்டி பீரியடில் நடக்கிற டைமண்ட் ரிங்கா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்து பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்காது, அதில் வந்து ஒரு பெரிய குழி இருக்குது, இதை வந்து கிரேட்டர்னு சொல்லுவாங்க. சூரியனை அந்த நிலா மறைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழி வழியாக அந்த கிரேட்டர் வழியாக கொஞ்சோண்டு சூரிய ஒளி மட்டும் வந்து எஸ்கேப் ஆகி வரும். நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது அது வந்து அப்படியே வந்து ஒரு டைமண்ட் ரிங் மேலே மின்னாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து டைமண்ட் ரிங்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது, சூரியனோட கரோனாவும் நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியும். கரோனாவா சூரியனுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேற கரோனாங்க. அந்த சூரியனை சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் வந்து கரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்கவரி சேனலில் இந்த சூரியனை காமிக்கும் போது அவங்க அந்த சூரியன் பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா சோலார் விண்டு அதெல்லாம் வச்சுட்டு வந்து அப்படியே அந்த சூரியன்லேருந்து எமிட் ஆகிற அந்த ரேஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து கரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்மளால் வெறும் கண்ணால் பூமியிலேருந்து பார்க்க முடியும். ஆறாவது, இந்த டோட்டாலிட்டி பீரியட் அப்போ ஸ்பேஸில் வேறு என்னென்ன நமக்கு தெரியும். ஸோ இந்த டோட்டாலிட்டி பீரியட் அப்போ நம்மளால் வெறும் கண்ணால் பிரைட்டஸ்ட் ஸ்டார் வீனஸ் அண்ட் ஜூபிட்டரை பார்க்க முடியும். வீனஸை வந்து பொதுவாகவே நம்ம வந்து டான் அண்ட் டஸ்கில் பார்க்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் வந்து பட்டப்பகல நம்மளால் வந்து கிளியராக பார்க்க முடியும். முக்கியமாக ஏழாவது, அந்த 4 நிமிஷத்துக்கு பூமியில் என்னென்ன நடக்கும்? முக்கியமாக 3 விஷயங்கள் நடக்கும். ஃபஸ்ட்டு, இந்த பறவைங்கள்லாம் பறந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து சூரியன் மறைஞ்ச உடனே கன்ஃபியூஷனில் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி அதுங்களுக்கு தலகால் புரியாது. இது வந்து வித்தியாசமாக இருக்கும். என்ன ரெண்டாவது, இந்த நைட் நேரத்தில் இந்த கிறுக்கிறுக்குன்னு கத்தம் பார்த்தீங்களா, இந்த பூச்சிங்கெல்லாம் திடீர்னு வந்து நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கிறுக்கிறுக்குன்னு கத்த ஆரம்பிச்சிடும். அண்ட் மூணாவது, பட்ட பகல்லையே நமக்கு வந்து திடீர்னு வந்து நைட் ஆனால் எப்படி குளிரும் அந்த மாதிரி வந்து குளிர ஆரம்பிச்சிடும். எட்டாவது, சரி நாங்கள் போய் பார்க்க போகிறோம், எங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது? மொதல் விஷயம், நீங்கள் வந்து அந்த டோட்டாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா, அந்த சின்ன ஸ்பாட் அதாவது சூரியன் வந்து எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக மறையாது, அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரீக்கில் மட்டும்தான் வந்து டோட்டாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே கன்ஃபார்மாக இருக்கணும். அண்ட் ரெண்டாவது, இப்போவே வந்து பார்க்கிங் லாட்டு, ஹோட்டல்ஸு இது எல்லாமே வந்து ஃபுல்லாக புக்டாக இருக்குது, கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அவங்க வந்து $500-600 சொல்கிறாங்க ஒரு நைட்டுக்கு. அதனால் கரெக்டான ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். மூணாவது, மறக்காமல் இந்த எக்லிப்ஸ் கிளாஸ் வந்து அவசியம். லாஸ்ட்டாக, டோட்டல் சோலார் எக்ளிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு விர்ச்சுவலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விர்ச்சுவலாக மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி லைவாகவே மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.